ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பால்கோவா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பால்கோவா செய்யறதுக்கு பால், நெய், சர்க்கரை இருந்தா போதும். வீட்லேயே ஈஸியா பால்கோவா எல்லாரும் செய்யலாம். இப்ப நம்ம கடாயில பால் ஊத்திக்கலாம். சாதாரணமா நம்ம ஆவின் பால், ஆரோக்கிய பால் எது வேணா எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஆரோக்கிய பால் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 1 லிட்டர் பாலையும் அப்படியே ஊத்திடலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ பால் நல்லா பொங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பால் ஓரளவு சுண்டி வர வர நம்ம ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பால் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ நம்ம சிம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கண்டிப்பா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேல ஆகும் நம்ம பால்கோவா செய்யறதுக்கு. இப்ப நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கையில சைட்ல ஆடை ஒதுங்கும். அந்த ஆடையெல்லாம் எடுத்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா பால் திக்காயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் சேர்த்துடலாம். அரைக்கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன் 1 லிட்டர் பாலுக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். சுகர் சேர்த்த உடனே தண்ணி ஆயிடும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஓரளவுக்கு கெட்டியான உடனே சட்டியில ஒட்டாது. அந்த ஸ்டேஜ் வர வர நம்ம நல்லா கைவிடாம கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடும். நல்லா சட்டியில ஒட்டவே இல்லை பாருங்க. இப்போ நம்ம பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக அதில் கொஞ்சம் துருவி எடுத்த பிஸ்தா, கொஞ்சம் பாதாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே ஈஸியாக பால்கோவா செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த தீபாவளிக்கு பால்கோவா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.